என்ற கலைத்துறையிலே காலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற இலக்கிய துறைகளோடு இலக்கிய சஞ்சிகைகளோடு எழுத்துத் துறையோடு ஏராளமான கலை அனுபவங்கள் சமூக தொண்டுகள் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே தன்னை ஈடுபடுத்தி பல காலமாக இந்த துறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது பிரான்ஸ் தேசத்திலே தன்னுடைய பணியை முற்றும் இந்த துறைக்காக ஆற்றிக்கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஓசை மனு அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே காய் கோர்த்திருக்கின்றார் அவரை நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் முதலாவதாக முதல் கேள்வியே இந்த ஓசை மனோ என்று சொன்னால்தான் உங்களை அதிகமானவர்களுக்கு தெரியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஏன் அந்த ஓசை மனோ என்கின்ற பெயர் உங்களுக்கு உருவானது ஓ பிரான்ஸ்ல தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் ஓசை என்றொரு இலக்கிய சஞ்சியை நடத்தினார் மட்டுதாங்க நிறைய மனோக்கள் இருக்குது நிறைய மனோக்கள் ஒரு ஆளுமை வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அப்ப சுகமாக அடையாளப்படுத்துவதற்காக அந்த ஓசை என்ற பேரும் என்னோட அந்த அடைமுறையாக சேர்ந்து வந்தது வந்து சரி இது முழுமையாகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்காளர்களாக வருபவர்களை கேட்க கேட்கின்ற கேள்விதான் உங்களுடைய பிறப்பு வளர்ப்பு ஓசை மனோ என்று சொன்னால் யார் என்று எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அந்த மனோவினுடைய ஆரம்பகாலம் அவருடைய பிறப்பிடம் என்ன வளர்ப்பு அப்படி ஆரம்பகால பாடசாலை அனுபவங்கள் அவருக்கு எப்படி இந்த துறை சார்ந்த அனுபவங்கள் ஆரம்பத்தில் ஏற்பட்டது என்கின்ற கேள்விகளை வந்து நாங்கள் வறுமையாகவே எல்லோரிடமும் கேட்போம் அதே போலவே உங்களிடம் கேட்குறோம் உங்களுடைய அடிப்படை ஆரம்பகால வளர்ச்சி பற்றி கூறுவோம் நான் பிறந்தது அளவட்டி கிராமம் அளவட்டி கிராமம் ஒரு புத்த கிராமம் செழிப்புமிக்க கிராமம் நான் ஆரம்பத்திலே படித்தது என்ற ஆரம்ப பாடசாலை சதானந்த வித்யாசாலை பிறகு அருணோதயா கல்லூரியில் படித்து கல்வி வாய்ந்தேன் அதற்கு பிற்பாடு மகாஜன கல்லூரியில் என்னுடைய ஆண்டு ஐந்திலிருந்து வரைக்கும் மகாஜன கல்லூரியில் கல்வி வாய்ந்தேன் அதற்கு பிற்பாடு நான் பிரான்ஸ் செல்ல வேண்டிய வாய்ப்பு போயிட்டேன் ஆரம்பத்தில் கலை விலக்கிய ஈடுபாடு எனக்கு பெரிதாக இருக்கவில்லை நான் விளையாட்டுத்துறையோடு என்னை நெருக்கமாக் கொண்ட ஒருவர் எங்களுடைய அளவட்டி சூழல் குறிப்பாக ஞாயிறு படைப்பாளிகள் வட்டம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த கலைத்துறையில் ஈடுபாடாக இருந்தபோதும் கூட எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இருக்கவில்லை எங்களுடைய மகாஜன கல்லூரி கூட இலக்கிய பாரம்பரியம் இலக்கிய பாரம்பரியம் மிக்க ஒரு பாடசாலை எங்களுடைய பாடசாலை ஸ்தாபகர் பாவலர் துரியப்பா பிள்ளை அவரோட பாவலர் மிகச்சிறந்த ஒரு இழத்து பாரதி என்று ஒப்பு நோக்கக்கூடிய ஒருவர் ஒப்பு நோக்கப்படுபவர் அந்த பாடசாலை கூட ஒரு கலை இலக்கியத்துக்கு தளம் அமைத்திருக்க வேண்டும் அது கூட எனக்கு ஈடுபாடு நெருக்கமாக வரவில்லை அதுக்கு எங்களுடைய குடும்ப சூழல் காரணமாக இருக்கலாம் இன்னும் சுருக்கமாக இந்த இடத்துல ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள விருப்பமாக இருக்கின்றது எங்களுடைய யாழ்ப்பாண சூழலில் இலக்கியம் இந்த வாசித்தல் என்பது கூட ஒரு விருப்பமற்ற ஒரு ஒரு துறையாகவே சராசரி குடும்பங்கள் இருக்கின்றது இந்த இந்த வாசிப்பு துறைக்குள் சிறுவர்கள் நுழைந்து விட்டால் அவர்களுடைய படிப்பு பாழாகிவிடும் இல்லையென்றால் வந்து கேள்வி தொடங்கி விடுவார்கள் ஒரு தங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் என்ற என்ற ஒரு எண்ணத்தில் பெற்றோர்கள் அது பெருசாக விரும்புவதில்லை ஆசிரியர்களும் கூட பெரிதாக ஊக்குவிப்பதில்லை இது எங்களுக்கு இப்போது நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இது ஒரு பார்க்கின்றோம் அந்த சூழில் வளர்ந்த எனக்கும் இந்த இலக்கியத்துக்கும் பெரிய ஈடுபாடு இருக்க இருந்த போதும் பாடசாலை நாட்களில் நான் என்னுடைய பதிமூன்றாவது வயதில் வீரத்தா என்ற நாடகத்தில் நானே வீரத்தாக நடித்திருக்கின்றேன் உயர் படித்த பொழுது கூட மனோகரா நாடகத்தில் நான் நடித்திருக்கின்றேன் விட என் விளையாட்டுத்துறை என்றவர் அடியால் நான் பாடசாலையில் இல்லை தலைவராக வைத்திருக்க உயர்தர மாணவ மன்றங்களில் முக்கிய பொறுப்புகள் பணியாற்றியிருக்கின்றேன் அதை விட எங்களுக்கு அளவட்டியிலே விநாயகர் விளையாட்டுக் கழகம் என்ற கழகம் அது என்னை ஒரு ஒரு தற்துணிவாளனாகவும் எனக்கு பல்வேறு அனுபவங்களை தந்ததாகவும் இருக்கின்றது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூன்று வயதில் அந்த கழகத்தின் செயலாளராக நான் இருந்தேன் நாங்கள் சிறுவர்கள் இருபது பேருக்கு மேல் நாங்கள் விளையாடுவதும் எங்களுக்குள் நாங்கள் நிகழ்ச்சிகளை அந்த நேரங்களே நாங்கள் அப்படியே கலைவிழாக்கள் நடத்தியிருக்கின்றோம் ஒரு நிதியுதவி காட்சியை கூட நடத்தி நட்டத்திலே கைகடிக்கு கடிக்கு காலங்கள் நாம் இருக்கின்றது அந்த விநாயகர் விளையாட்டுக் கழகம் நாங்கள் விளையாட்டோடு இருந்தாலும் எங்களுடைய எங்களை ஒரு வகையில் ஒரு 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 இயக்கம் சார்ந்து நெறிப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றதும் இந்த இடத்துல நான் கூட விரும்புகின்றேன் என்னுடைய கலை இலக்கிய அதுக்கு மேலால் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் எங்கள் அளவட்டி கிராமம் கலை இலக்கிய செல்பு மிக கிராமம் நிறைய கோவில்கள் திருவிழாக்களே மிக கலகட்டின இப்போது கும்பளவள்ளைப்பிள்ளை கோவில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது மிக அட்டகாசமாக இருக்கும் அதில் தவிளாக்கிரி முத்து அம்ம முத்துமாரியம்மன் கோவில் அழகுள்ளை விநாயகர் கும்பளவள்ளைப்பிள்ளையார் கோவில் அந்த திருவிழாக்களில் திருவிழாக்கள் திருவிழாக்காரருக்கான திருவிழா யார் சிறப்பாக சிதில் கடுமையான போட்டி இருக்கும் எங்கள் காலத்தில் பன்னெண்டு சிகரங்கள் வீதி முழுக்க கட்டி நாங்கள் அதை ரசித்து வாழ்ந்தவர்கள் ஒரு அப்படியான கலைச்சூழலும் எங்களுக்கு அதிலே இருந்த வில்லுப்பாட்டு நாடகம் அளவட்டி தவளக்கேரி முத்துமாரியம்மன் கோவிலில் நடிகமணி விவி வைரமுத்து அவர்களுடைய நாடகம் நாலாம் திருவிழா நாங்கள் தவற விட மாட்டோம் கொஞ்சம் தள்ளிப்போனால் புலானில் புலான் நாடக மன்றம் அவர்களும் மிகச் சிறப்பான நாடகங்களை அர அறங்காட்டி கொண்டார்கள் இந்த சூழல் சூழல் எங்களுக்குள் என்னை போன்ற சாதாரணமானவர்கள் எங்களுக்குள் சரியாக உடுவி ஆள பதிந்து கிடந்தது புலம்பெற சூழல் எங்களுக்கு ஒரு வறுமை தனித்த வாழ்க்கை வருகின்ற பொழுது இதுகள் மெதுவிதமாக கசிய தொடங்கினாங்க தான் சொல்லலாம் ம் இது நீங்கள் உங்களுடைய கிராமம் சார்ந்த சில கோயில்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க தானே அந்த கோயில்களுடைய பேரொருக்க திருப்பி சொல்ல முடியும் அளவட்டி கும்பலா வளைப்பிள்ளையார் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் அழகொலை விநாயகர் ஆலயம் சரி இந்த அழகோலை அழகொலை விநாயகர் ஆலயம் இந்த அழகோலை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அழகொலை விநாயகர் ஆலயம் இது அலகோலை என்று பேர் வந்ததுக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லி அது ஏதாவது உங்களுக்கு தெரியும் இதிலே எங்களுக்கு மாவட்டம் கஞ்சாமுகில் மாரத பிறவிக வள்ளி குதிரை மிகம் நீங்கிய போது கட்டப்பட்டதாக எங்களுக்கு வரலாறு சொல்லுகின்றது அதன் பின்பாடு தொடர்ச்சியாக ஏழு விநாயக பிள்ளையார் கோவில்களை கட்டினதாகவும் நாங்கள் அறிந்தோம் அதில் கொல்லங்கட்டி பிள்ளையார் கோவில் அழகுள்ளை விநாயகர் கும்லாபிள்ளை விநாயகர் கடவு எப்படி ஏழு கோயில் அந்த வரிசைக்கு போகின்றது இது நாங்கள் அந்த நேரத்தில் அறிந்து கொண்டது இது தொடர்பாக வரலாற்றுத்துறை ஆய்வு என்னிடம் பெரிதாக இல்லை அதே விட இந்த அதைவிட அது ஏழாவது அதாவது இறுதி கோயில் கட்டுகின்ற பொழுது அந்த கோவில் கட்டுகின்ற பொழுது அந்த கோவிலை உருவாக்குவதற்கான தூண்களை அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த தூண் சரியாக அமையப்பெறவில்லை சரியாக அவர்களுடைய கேட்ட வகையில் அது வரவில்லை என்பதற்காக அந்த பிரதான மேசனாக இருந்தவர்களுடைய கனவிலே பிள்ளையார் தோன்றி இது பிழைப்பதற்கான காரியம் இப்படி இருக்கிறது இந்த இடத்திலே ஒரு ஓலி ஒன்று இருக்கிறது அந்த ஓலியை போய் எடுத்து அந்த ஓலையினுடைய அளவை வைத்துக்கொண்டு உன்னுடைய தூண்களை நீ செய்து முடிக்கலாம் என்று சொல்லி அவர் கனவிலிருந்து விழித்து போய் பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு ஓலை இருந்தது அந்த ஓலையை அளவோலையாக வைத்து அந்த தூண்களை அமைத்து அதன் பிற்பாடாக அது அந்த கோவில் நிவர்த்தி செய்யப்பட்டது முற்றுமுழுதாக என்கின்ற ஒரு வரலாறை நானும் படித்திருக்கிற ஒரு ஈழ ஈழத்து சிறுகதைகள் என்கின்ற ஒரு எங்களுடைய ஈழத்து சார்ந்த சிறுகதை புத்தகம் ஒன்றிலே ஒரு வரலாறு ஒரு கோவில் சொல்லப்படுகின்ற வரலாறாக படித்து எங்கள் அழகோலை 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 பிள்ளையார் கோவில் என்பது பின்பு அருவி அப்படி அழகோலை பிள்ளையார் என்று சொல்லி நாங்கள் நாங்கள் அழகொல்லை பிள்ளையார் கோவில் என்றுதான் எங்களுடைய பேச்சு வழக்கில் இருக்கின்றது இருந்தாலும் எனக்கு அது பூர்ணமாக தெரியவில்லை இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இருந்தது அதை அதான் நீங்கள் கூறியோடு எனக்கு வந்து ஞாபகம் வந்தது சரி இப்படி பொழுது நீங்கள் எந்த நீங்கள் பிரான்ஸ்லேயே வசித்து வருகின்றீர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்பொழுது அந்த பிரான்ஸ் நீங்கள் பெயர்ந்தீர்கள் அதற்கான காரணம் என்ன ஆனால் இங்கிருந்து அங்கு சென்றும் நீங்கள் அந்த துறையிலே கோலோய்ச வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி உருவானது மூன்று கடைசி இந்த இலக்கலவரத்தை தொடர்ந்து இங்கே நிலவிய சூழல் பயங்கரமாக இருந்தது அந்த ஆட்கள் புலம்பில் தொடங்கினார்கள் எங்களுக்கு அப்போது ஒரு சின்ன வசதியாக இருந்தது பேர்லின் விமான நிலையம் திறந்து விடப்பட்டிருந்தது அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா காணும் நான் இருபத்தையாயிரம் ரூபாவுடன் வேளின் விமான நிலையத்துக்கு போனேன் அதில் நூறு நூறு டொலர்ஸ் ட்ராவலே செக் மற்ற டிக்கெட் இவ்வளோதான் எனக்குரியது போய் இறங்கிய பிற்பாடு என்னுடைய நண்பர்கள் ஸ்வீட்ஸில் இருந்தார்கள் அவர்கள் ட்ரக் பண்ண பேர்லின் இறங்கி நாங்கள் வெஸ்ட் ஜெர்மனிக்கு போய் அதிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு இந்த பாதைகள் களவாகத்தான் நாங்கள் போகிறோம் மிக பயங்கரமான சூழல் அதில் போய் பரிசில் போய் அங்கே என்னுடைய நண்பர்களுடன் நான் அடைக்கலமானேன் சுயிஸுக்கு நான் போகையில்லை பரிசில் ஆரம்ப காலத்தில் மிக நெருக்கடியான வாழ்க்கை முறைகள் நாங்கள் சின்ன ரூமுக்குள்ளே பத்து பன்னெண்டு பேர் படுத்துழும்ப வேண்டிய சூழல் மிக நெருக்கடியான வாழ்க்கை முறை ஆனாலும் நாங்கள் ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய இருந்தது வேலைகள் எங்களுக்கு அந்த வகுப்புமித் தந்தார்கள் வேலை செய்யக்கூடிய வசதிகள் இருந்தது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் வறுமை இருப்பதாக உணர்ந்தோம் இந்த நேரத்தில் அங்கே ஈழ மக்கள் ஈழ மக்கள் செய்தி தொடர் மூலியம் அது இந்த இபிஆர்எல் எஃப் இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பு நிலையமாக இருந்தது எனக்கு இங்கே ஆரம்பத்திலே ஈழ மாணவர் பொதுமன்றத்துடன் மெல்லி தொடர்பு இருந்தது ஆக தீவிரமாக இல்ல மெல்லிய தொடர்பு இருந்தது டேவி சந்த் தோழர் சுஹு அவர்களுடைய மெல்லி தொடர்பு அப்போ அந்த தொடர்பின் அடிப்படையில் அங்கே வந்திருந்த தமிழ் முரசு சஞ்சிகை நான் வாசிப்பதற்காக தேடிக்கொண்ட போனது அவர்கள் இந்த ஈழ மக்கள் புரட்சிகள் முன்னணியின் ஒரு ஒரு அங்கமாக செயற்பட்டு கொண்டிருந்தார்கள் எனக்கும் வாசிப்பார் நான் அந்த தமிழ் முரசு தமிழ் முரசு பத்திரிகை பண்ணிக்கணும் தமிழ் முரசு பத்திரிகை கூட எனக்கு தொடர்பு ஏற்பட்டது அங்கே அவர்களுக்கு சின்ன அலுவலகம் இருந்தது அந்த அலுவலகத்திலே ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் சிறப்பு கிடந்தன எனக்கு அப்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு அந்த நேரத்தில் அது நூலகமாக்குறது ஆக அந்த பொறுப்பு என்னிடம் வந்தது இல்லை நானாக எடுத்துக்கொண்டேன் அந்த நேரத்தில் எனக்கு ரெண்டு மூன்று மணி நேரங்கள் நான் வேலை செய்தேன் வேலை செய்த இந்த நூலகங்களை படிக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது ஒரு மாதம் நான் கிட்டத்தட்ட ஜெயகாந்தனுடைய பதினேழு புத்தகங்களை படித்தேன் ஜெயகாந்தனுடைய பதினேழு புத்தகங்களை படித்த போது ஜெயகாந்தன் என்ற கண்ணத்தில் சல்லார் பிள்ளையாரம் மாறி மாறி அடித்தார் ஏனென்றால் நாங்கள் ஒரு வேறுபட்ட சமூக சூழலில் வளர்ந்தவர்கள் இந்த புத்தகங்களை படிக்கின்ற பொழுது அவருடைய கருத்து நிலைகள் என்னை மிக இடத்துக்கு கொண்டு போயிருந்தேன் அந்த அதிர்ந்த தொடர்ச்சியாக தமிழ் முதல் சஞ்சிகை கொண்ட தொடர்பு அதற்கு பிற்பாடு தேர்டில் சஞ்சிகை தொடர்பு திருந்த சஞ்சிகை தொடர்பு அதுபோல் நின்றபோது ஓசை என்ற சஞ்சிகை நானாக உருவாகிக்கொண்டேன் அது பதினாறு இதழ்கள் கிரகமாக வந்து கொண்டிருந்தது ஓரளவுக்கு கலை இலக்கிய தளத்தில் அது மிக வரவேற்பு பெற்ற சஞ்சிகையாக பார்க்கப்பட்டது அதில் முக்கியமாக சிவசேகரம் போன்ற பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதினார்கள் நித்தியானந்தன் மற்ற அகஸ்தியர் அகஸ்தியர் எனக்கு மிகுந்த பக்க இருந்தார் முதலாவது சஞ்சிகையில் அவர் அவரே அது எனக்கு அந்த இடிட்டோர் எழுதுவதற்கு எனக்கு உதவி உதவியது அகஸ்தியர் பின்னர் கி அரவிந்தன் வந்த அவருடைய தொடர்பு கிடைத்த போது அந்த சஞ்சிகை கொஞ்சம் பிறந்த காலத்துக்கு விரிந்தது நானும் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன் பின்னர் அந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய அரசியல் தமிழ் அரசியல் சூழல் கொஞ்சம் ஒரு பயங்கரமாக இருந்தன கொலைகள் நடக்கும் அளவுக்கு அந்த சூழல் விரிவடைந்து கொண்டு போனது இந்த சூழலில் எங்களுக்கும் பெரிய அளவில் பெரிய அளவில் நோக்கங்கள் இல்லாதபடியால் நாங்கள் அந்த 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 சஞ்சியை நிப்பாட்ட முடியாக போயிட்டது வந்தா சரி அதற்கு பிற்பாடு கொஞ்சம் இடவழி அதற்கு பின்னர் ஓகே அரசியல் அரசியல் தளத்தில் செயல்படுவது கொஞ்சம் எங்களுக்கு அசௌகரியம் இருப்பது அல்லட்டால் ஒரு எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்த காரணத்தினால் அரசியலை தவிர்த்து நாங்கள் சும்மா இருக்க முடியாது சிறு சஞ்சய சிறுகதைகள் என்றே சஞ்சிகைக் கொண்டேன் அம்மா என்ற அம்மா அந்த சஞ்சிகை அம்மா என்ற சஞ்சிகையில் அதுலேயும் பல்வேறு வகைவானவர்கள் எழுதினார்கள் அது சிறு சஞ்சிகைக்கு மேலால் அதில் உரைகள் என்ற பகுதி சஞ்சிகை கதைகளுக்கு அப்பால் விமர்சனம் அந்த 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 விமர்சன பகுதி நிறைய ஈடுபட்டது பலரும் எழுதினார்கள் சிறதையை ஊக்குவித்தார்கள் சோபாசக்தி இந்த இதெல்லாம் வந்து சிறதை எழுத தொடங்கினார் தமிழர் சிறந்த பேலிலிருந்து நண்பர் மிக ஆழமான கற்று எழுதினார் கருணாகரமூர்த்தி எழுதினார் ஜமுனா ராஜேந்திரன் முக்கிய பங்களிப்பு தந்தார் பின்சன் சேனன் என்றவர்கள் நண்பர்கள் அந்த அக்ரைவுடன் அந்த சஞ்சிகள் ஈடுபட்டார்கள் சோபாசக்தி முக்கிய பலமாக இருந்தார் ஆனா ரவி இதை எழுதினார் இன்னும் பல்வேறு வகை எழுத்தாளர்கள் தமிழகத்திலிருந்து ஆனா மார்க்ஸ் போன்றவர்களது எழுதினார்கள் இந்த சஞ்சிகை பதிமூன்று இதர்கள் மிக காத்திரமாக வந்து கொண்டது அதற்கு மேலால் அது தொடர முடியாமல் நின்று போனதுக்கு முக்கிய காரணம் அந்த சஞ்சிகை என்னுடைய எல்லையை தாண்டி விட்டது அது தத்துவ விகாரங்களுடன் சிறுகதை என்ற இலக்கை தாண்டி தத்துவ விகாரங்களுடன் தத்துவ தீர்களுக்கு போக தொடங்கினது அப்போ அந்த சஞ்சைக்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது அந்த கட்டத்திலும் மற்றது வேலை பழுதும் ஒரு சஞ்சிகை நடத்துவதற்கு எங்களுக்கு நூறு மனத்திலுக்கு மேல் தேவைப்படுது என்ன நாங்கள் டைப் செட்டிங் லே அவுட் டிசைனிங் லே அவுட் டிசைன் தான் என்னுடைய ஃபீல்டு அதை பார்க்குறது சரிப்பா ப்ரூஃப் பார்க்குறது அப்போ நூறு மனத்திலக்கு மேல் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை வேலை மற்றது என்னுடைய எல்லையின் தாண்டினுடைய எனக்கு தேடல் அதுக்கு மேல் கொண்டு தொடர முடியவில்லை ஆகவே அந்த இடத்திலும் அந்த சஞ்சிகை நிறுத்தப்படுகின்றது இருந்தாலும் நாடகத்துறை மற்றும் பொது பணிகள் என்னுடைய ஈடுபாடு சும்மா இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் சரி பார்க்கலாமா ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை இந்த இலக்கிய பணிக்காக அர்ப்பணித்த ஒரு அற்புதமான செயலோடு அவர் தன்னை இன்றும் இந்த பணிகளோடு இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் பார்க்கலாம் அவருடைய சுவாரஸ்யமான இன்னும் தொடர்ச்சியான அனுபவங்களை நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் அதுவரை அதுவரையில் எங்களோடு இதர நேரம் இணைந்து கொண்டிருந்த மனோ சின்னத்துறை என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கொடுத்து அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம் டான் தமிழ்லியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்